மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிடெக்ஸ். என்னடாதுன்னு பாக்குறீங்களா? இது ஒன்றும் இல்லை, மசால் கடலைங்க. சும்மா ஸ்நாக்ஸு, சரி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வீடியோ பண்ணலாம் அப்படின்னு. லைகர் விஜய் தேவகொண்டா அவர்கள் நடிப்பில், இயக்குனர் பூரி ஜெகநாத் அவர்களோட டைரக்ஷன்ல வெளிவந்துள்ள திரைப்படம் தான் லைகர் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான திரைப்படம். ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மைக் டைசன் அவர்கள் வந்து இதுல வந்து ஒரு கேமியோ ரோல் வேற வந்து பண்ணிருக்காரு. அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா வந்து அதே வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படம் வந்து பெரிய ஒரு பெரிய பட்ஜெட் படங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்தபோதும் இந்த படம் வந்த போதும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வந்து மோசமா இருந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா நல்ல வேலை என்னமோ, நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு இந்த படம் வந்துட்டு. அப்படி என்னப்பா இந்த படத்துல வந்துட்டு மோசமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையிலே வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு 20 நிமிஷத்துலயே படம் எந்த பக்கம் போகுது, எதை நோக்கி போகுது அப்படின்றது வந்து படம் பார்க்குற எல்லா ஆடியன்ஸுமே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடியோ டைப்புக்கலான ஒரு திரைக்கதை. பெண்ணா இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி டைலாக் பேசக்கூடிய ஹீரோ, ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் சீன்ல ஒரு ஃபைட் சீனு, ஹீரோ வந்து எப்பவுமே வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அதுக்கு ஒரு எமோஷனல் சீனு, எமோஷனல் தான் நீ வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, இந்தியன்னா யாருன்னு காட்ட போறோம், நாட்டை தூக்கி நிமித்த போறோம், நாங்களாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய காட்சி. அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவும் இல்லை, இந்திய சினிமாலே வந்து வளக்குழஞ்சு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஸ்டூடியோ டைப்புகளான காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமா அந்த படத்துல வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லி ஆகணுங்க இதை வந்துட்டு. ஏன்னா ஒரு பெரிய பொற்செலவுல இப்படி ஒரு ஸ்டண்ட் மேக்கிங்ல ஒரு படம் வந்து உருவாகுது அப்படின்ற பட்சத்துல ஆல்மோஸ்ட் வந்து விஜய் தேவகொண்டா அவர்களோட பிசிக்கலாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாராட்டுக்குரிய விஷயங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஸ்டன்ட் எல்லாம் வந்து பக்காவா பண்ணியிருந்தாங்க. எதுவுமே வந்து குறைய சொல்ல முடியாது. மேக்கிங்குமே வந்து பயங்கரமா இருந்துச்சுங்க. மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியான ஒரு ஸ்டூடியோ டைப்புகளான ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறதா ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குது அப்படின்றதான் வந்து ஒரு நோட்டடான ஒரு பாயிண்ட்ங்க. சரி, மைக் டைசன் அவர்களை வந்து கேமியாவை கூப்பிட்டு வராங்களே, அதாவது நல்ல ஒரு ரோலா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவரை கூட்டிட்டு வந்து இங்க வந்துட்டு காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவன் எவ்வளவு பெரிய மனுஷன், அந்த மனுஷனா ஏன்டா அப்படி கிரெஞ்சு பண்ண வைக்கிறீங்கன்னு கடைசியில வந்துட்டு அதுவே வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. அந்த மனுஷனுக்கு வந்துட்டு நம்ம சினிமாலாம் பார்க்க மாட்டாப்புன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கூப்பிட்டானே வந்துட்டாப்ல. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பெரும் எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு பொழுதுபோக்கு படமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தியேட்டருக்குள்ள போனீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாவது இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதுவுமே தியேட்டர்ல பார்த்தாதான், மொபைல்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மொபைல்ல பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு நானே வந்து அந்த 4-5 பாட்டையும் ஓட்டி விட்டுருப்பேன், அதுல 2-3 சீனையுமே வந்து ஓட்டி விட்டுருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால வந்துட்டு தியேட்டர்ல பார்த்தா கூட அந்த ஒரு தியேட்டரிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்கும்பொழுது வேணா ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க போகணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.